வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல எப்படி ரைஸ் பண்ணலாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரைஸ் குக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பாத்திரம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே வச்சுக்கணும். இந்த பாத்திரத்தை கீழே இது வச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கான இது. இப்போ வந்து ரைஸ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க தண்ணியில போட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நான் வந்து இது ரைஸ் வந்து ஊற வச்சிட்டேன். இப்போ ஒரு கிளாஸ் ரைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி நாங்கள் ஊற்றுறோம். சப்போஸ் நீங்கள் குக்கரில் நார்மலாக ரெண்டு டம்ளர் ஊற்றுறீங்கன்னா இதில் ஒரு அரை டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி இருக்குது. இதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு இருக்குது. ஒன்று வந்து குக் மோடு, இன்னொன்று வந்து வார்ம் மோடு. இப்போ நீங்கள் ஃப்ளக்கு மாட்டி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது குக் ஆகிக்கும். குக் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகிரும். அதுக்கப்புறம் வார்ம் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சுவிச் ஆகிக்கும். இது வார்ம் மோடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து வார்மாக, அதாவது நல்லா வார்மாக இருக்கும். ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து அந்த வார்ம்னஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக் மோட்டில் மாற்றிட்டோம். கீழே இந்த பட்டன் இருக்கு பாருங்கள், இது ப்ரெஸ் பண்ணிட்டு குக் மோடுக்கு மாறிடும். இப்போ வந்து குக் ஆனக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வார்ம் மோடுக்கு மாறிடும். குக் ஆகட்டும் எப்படி ஆயிருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வார்ம் மோடுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த வார்ம் மோட்லேயே நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சாப்பாடு வந்து ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சூடாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அது வந்து ஃபோர் ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.